ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இல்லை அதனால் வந்து ஹரிபரியாக சமைக்காமல் காலையில் பொறுமையாக எந்திரிச்சிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு மேலே வந்து அப்போ தான் எந்திரிச்சேன் நான் அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இட்லி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மறுபடியும் லன்ச் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது டைம் வந்து அரவுண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஸோ ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு இனிமேல் தான் நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன் நைட்டு பாத்திரம்லாம் நான் எதுவுமே விளக்கலை எல்லாமே சிங்க்க்லாக தான் இருக்குது நைட்டு டின்னர் சமைச்ச பாத்திரம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது எல்லாமே சிங்கில் தான் இருக்குது லீவ் டே அப்படின்றதால வந்து நான் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் செய்ய கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால நான் அப்படியே பொறுமையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அடுப்பை தொடச்சி விட்டுட்டு சிக்கன் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வந்து பெசரி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து ஊறிட்டுருக்கோம் அப்படின்னு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து ஜென்ரலாக சிக்கன் வந்து ரொம்ப செய்ய மாட்டேன் ரொம்ப ரொம்ப ரேர் நான் நான்வெஜ் எடுக்கிறதே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் செய்வேன் அதுவும் மட்டன் தான் ரெண்டு பேருமே நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் அதனால் எப்போ வாங்கினாலும் நாங்கள் மட்டன் தான் செய்வோம் ஃபிஷ் வந்து வீட்டுக்காருக்கு பிடிக்காது அதனால் வீட்டில் ஃபிஷ் செய்ய மாட்டேன் தம்பி வீட்டில் செஞ்சால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி லன்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சிக்கன் கிரேவி ரசம் இதை தான் பிளான் பண்ணியிருக்கேன் எப்படியும் வந்து லன்ச் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படியும் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் அதனால் நான் பொறுமையாக தான் சமைச்சிட்ருக்கேன் இதில் நான் ரெசிப்பியெல்லாம் ஒன்றும் காட்டலை சும்மா சமைக்கிறத மட்டும்தான் காட்டியிருக்கேன் ரெசிபி காட்டுற அளவுக்கு வந்து பெரிய இது இல்லை சும்மா ரெகுலராக ஒரு கிரேவி அந்த ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் ஒரு ஷாப்பிங் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அந்த பேஸ்கெட் தான் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சும்மா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எப்பையும் போல கொஞ்சம் சிக்கன் பொடி குழம்பு மிளகாய் தோல் அதெல்லாம் போட்டு அப்படியே வந்து பிரட்டின மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அண்ணா வீட்டுக்கு சாப்பிட வராங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன் இல்லைனா எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்னா இதே போதும் இப்படியே விட்டுருவேன் ஸோ இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்றதால வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சே தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சு சேர்த்துருக்கேன் இவர் வந்து சைடில் எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பஜ்ஜி போடுறேன் அப்படின்னு இந்த இதில் பஜ்ஜி போட்டுட்ருந்தார் ஸோ அவர் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் சாதம் வச்சேன் ரசத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரசம் தாளிச்சுட்டு இருந்தேன் நாங்கள் சாப்பிடும்போது த்ரீ ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு அண்ணா வரவே லேட் ஆகிடுச்சு அப்புறம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ நாங்கள் சாப்பிடும்போது மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க சின்ன சைஸ் கேஸ்டயன் தான் நான் இதை ரெகுலராகவே யூஸ் இருக்கேன் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய கேஸ்டயன் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாகவே அதை வந்து எப்படி நான் அதை வந்து சீசன் பண்ணேன் எந்த மாதிரியெல்லாம் நான் யூஸ் இருக்கேன்னு நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தம்பி வீட்டிலேருந்து எனக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்து நான் அதை வந்து பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் பொங்கலுக்கு வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தது வீட்டில் பூஜை பண்ணது அப்படின்னு கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருந்தது அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒன் ஆர் டூ டேஸில் இவ்வளோ தேங்காவும் யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி வச்சிடலாம் எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த தேங்காய் பருப்பி வந்து ரொம்ப பிடிக்கும் அது அது சிம்பிளும் கூட அதனால் அந்த ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் அ வெரி பிக் தேங்க்ஸ் பை